ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனு சமையல் அறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டா பெண்களுக்கு இடுப்பு வலி, பெரியவங்களுக்கு மூட்டு வலின்னு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. வாங்கது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாங்க. இந்த உளுந்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் தூசி கல் எதுவும் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நம்ம நல்லா உலர்த்தி ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃபேன்லேயோ இல்லைன்னா வெயிலில் கூட நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் துணியில் கூட நம்ம பரப்பி காய வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எல்லாம் நல்லா பொழு பொழுன்னு தண்ணி பதமெல்லாம் போய் நமக்கு அருமையாக கிடச்சிச்சுங்க. இப்போ இந்த உளுந்தெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாங்க. பேன் நல்ல சூடானதும் நாம் இந்த காய வச்சு வச்சுருக்க இந்த உளுந்தெல்லாம் இது கூட சேர்த்து நாம் நல்லா கருக்கிடாமல் செவந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுக்கிறப்போ இதிலேருந்து வர மணம் நம்ம லட்டு பிடிக்கும்போது அருமையாக இருக்குங்க. அந்த லட்டை சாப்பிடும்போது இந்த வறுப்பட்டு இந்த உளுந்தோட மணம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு இதை நல்லா நாம் வறுத்தி கொடுத்துக்கலாங்க. தீயை மிதமாகவே வச்சுக்கலாங்க, இல்லைன்னா 1 செகண்டில் எல்லாமே கருகி போயிடுங்க. உங்ககிட்ட முழுமையாக கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்க. அதோட டேஸ்ட் ஆரோக்கியமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்கிட்ட ஓரளவு தோல் உள்ள இந்த மாதிரி உளுந்து தாங்க இருந்தது. நான் அதனால் இந்த உளுந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்தெல்லாம் நல்லா வறுப்பட்டு வர இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளருக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 4-5 பாதாம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பாதாம் இல்லைன்னா முந்திரி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்ல தீயில் தான் வச்சு வறுக்கணும்னு இல்லைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த சூட்டிலே இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதோட கலந்துட்டு இது சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நாம் ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஆறட்டுங்க. எல்லாம் ஆறியாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றி இது நல்லா கொஞ்சம் திப்பி திப்பி இல்லாமல் ரொம்பவும் நைஸாக பவுடர் பண்ணிடாமல் நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இங்கே பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் போதுங்க. அடுத்ததாக இந்த லட்டுக்கு தேவையான அளவு 1/2 கப் நான் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வெள்ளத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. வெள்ளத்தை தனியாக சேர்த்தா அதோட ஈரப்பதம் ஒட்டி வருங்க. இந்த மாதிரி மாவோட அரைச்சி எடுக்கும்போது இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா பொல பொலன்னு இருக்குன்னு. இப்போ இந்த மாவெல்லாம் ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. எப்போவுமே இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. மாவெல்லாம் ரெடிங்க. அடுத்ததாக ஒரு பவுல் அளவுக்கு நல்லெண்ணெய், நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நம்மளோட பாரம்பரியம் மாறாமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் லேசாக சூடு வந்தால் மட்டும் போதுங்க, கொதியெல்லாம் வரணும்னு தேவையில்லைங்க. நல்லெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த நல்லெண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துட்டோன்னா மாவு சம்டைம்ஸ் கொளக்கொளன்னு போகிறது கூட வாய்ப்பு உண்டுங்க. அப்போ நம்மளுக்கு களி மாதிரி கிடைக்குங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக இந்த மாவு சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்ததா இன்னும் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாங்க? இதே போல் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாவெல்லாம் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நாம் கொண்டு வரலாங்க. இப்போ கொஞ்சம் சூடெல்லாம் பொறுக்கிற அளவு ஆயாச்சுங்க. இந்த டைமில் நம்ம கை வச்சே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ உருண்டை லேசாக நம்ம பிடிச்சி பிடிச்சி பார்த்துக்கலாங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு வரலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்ததா இன்னும் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாங்க? எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அப்பப்போ பிடிச்சி பார்த்துக்கலாங்க. கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நம்ம லட்டு சாப்பிடும்போது இந்த வாயில் இந்த பொட்டுக்கடலை வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இல்லைனா நெய்யில் கொஞ்சமாக முந்திரியை வறுத்தி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நடக்கடலை கூட நீங்கள் அங்கங்கே போட்டு விடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மீதம் இருக்கிற எல்லா எண்ணெயும் சேர்த்து இதே போல் நல்லா பிசைஞ்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சா பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. மாவெல்லாம் ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. நம்மளுக்கு நல்லா அமுத்தி பிசையும் போது எந்த பீ நல்லா உடையாமல் நல்லா வரணுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கட்டியாக அமுத்தி பிசையும் போது நல்ல ஒரு ஷேஃபுக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச சே சிறுசோ பெருசோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாங்க. இந்த லட்டுவை வாரத்தில் ஒரு தடவை நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே எட்டி கூட பார்க்காதுங்க. ரொம்ப ஆரோக்கியம் நிறைஞ்சதுங்க. கொஞ்சம் இனிப்பு அந்த ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கனால நல்ல மணமாக இனிப்பாக நம்ம வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட எல்லா லட்டும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து ஆரோக்கியமாக இருங்க. எப்போவுமே நொறுக்கு தீனி எண்ணெய் பலகாரம் சாப்பிடாமல் வாரத்தில் ஒரு தடவை இதே போல் ஆரோக்கியமாக சாப்பிட்டு நம்ம வீட்டில் உள்ள எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நம்மளோட இந்த ரெசிபி பிடிச்சா உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நன்றிங்க.